இன்று நாம் பார்க்க இருப்பது தற்போது பயன்படுத்தும் போட்டு சாவி எப்படி உருவானது என்ற வரலாற்றைத்தான். போட்டு சாவியை முதன் முதலில் கண்டுபிடித்து வழக்கத்துக்கு கொண்டு வந்தவர்கள் அசிரியர்கள். அந்த காலத்து அசிரியா எனப்படுவது தற்போது ஈராக்கின் வடபகுதியாகும். இங்கு சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் போட்டு சாவி பயன்படுத்தி வந்ததற்கான சரித்திர சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அசிரியர்கள் பயன்படுத்திய பூட்டுகள் மரத்தினாலானவை. சாவியும் மரத்தினாலானதுதான். அது மிகப்பெரியதாக இருக்கும். எனவே வெளியூருக்கு செல்லும்போது வீட்டை பூட்டிவிட்டு சாவியை தோல் மீதுதான் சுமந்து செல்வார்களாம். இவர்கள் பயன்படுத்தியதை போன்ற பூட்டு சாவிகள் எகிப்து, ஜப்பான், நோர்வே ஆகிய நாடுகளிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. உலோகத்தால் பூட்டு சாவி செய்யும் முறையை கண்டுபிடித்தவர்கள் ரோமானியர்கள். அவர்கள் கையாண்ட முறையின் அடிப்படையில்தான் தற்போதைய பூட்டு சாவிகள் தயாரிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.